ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடனு கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கியமான வீரர் ஒருவர் தற்போது தன்னுடைய ஓய்வு முடி மீண்டும் நாட்டுக்காக களமிறங்க போறேன். கண்டிப்பா 2020 நடக்கும் 20 போட்டிக்கான உலக கோப்பையில விளையாடுவே அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது தற்போது ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னணி ஆல்ரவுண்டரும் சிஎஸ்கே நட்சத்திர ஆல்ரவுண்டருமான டுவேன் பிராவோ பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் அணிக்காக விளையாட விரும்புவதா அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதிலும் 2020 நடக்கும் 20 போட்டிக்கான உலக கோப்பையில் அணிக்கு விளையாடுவதில் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவேன் பிராவோ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு முன்னாள் கேப்டனாக இருந்தாங்க. அவங்க கடந்த 2014 அவருடைய தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுடன் ஏற்பட்ட சம்பள பிரச்சனை காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தொடரில் பாதியில் இருந்து வெளியேறிட்டாங்க. டுவேன் பிராவோவுடன் அந்த அணியில் இருந்த பல சீனியர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிரிக்கெட் போர்டுடன் சம்பள பிரச்சனையினால தொடர்ந்து இது போல பிரச்சனைகளில் ஈடுபட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க செய்த போராட்டம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கிரிக்கெட் போர்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இருந்தாலும் அவங்க வந்து பல நாடுகளில் நடக்கும் உள்ளூர் டி20 தொடரில் தொடர்ந்து விளையாடி வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு 2016 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பிராவோ அவர்கள் கடைசி அந்த அணிக்காக விளையாண்டாங்க. அதன் பிறகு அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக தேர்வு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவங்க தொடர்ந்து சிஎஸ்கே மற்றும் இது போன்ற பல முக்கியமான டி20 போட்டிகளில் நட்சத்திர வீரராகவும் வளம் வந்தாங்க. இந்த நிலைமையில இனிமேல் நாம வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணி நாட்டுக்காக விளையாட முடியாது அப்படின்னு முடிவெடுத்து கடந்த வருடம் அவங்க வந்து சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஓய்வு முடிவை அறிவிச்சாங்க. இந்த நிலைமையில இந்த ஆண்டின் துவக்கத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கிரிக்கெட் போர்டில் அதிரடியா மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதாவது சீனியர் வீரர்களுடன் ஏற்பட்ட மோதலுக்கு முக்கியமான காரணமா இருந்த டேவ் கேமரான் அவர்கள் பதவி விலகி முன்னணி மேலாளர் ரிக்கி ஸ்கிரிட் அவர்கள் தலைவர் பதவியில் அமர்த்தப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து நிர்வாகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு பல சீனியர் வீரர்கள் யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் போர்டுடன் பிரச்சனையில் ஈடுபட்டாங்களோ அவங்க அனைவருமே வந்து மீண்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு விளையாடுவதற்காக படையெடுத்தாங்க. அதன் பிறகு கிறிஸ் கெயில், கீரன் புல்லார்ட், சிம்மன்ஸ், தினேஷ் ராம்தின் போன்ற பல வீரர்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது டுவேன் பிராவோ அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை ரத்து செய்துவிட்டு மீண்டும் சர்வதேச அணிக்காக விளையாடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியிலேயே டுவேன் பிராவோ அவர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளிவந்துச்சு. ஆனால் தற்போது அவங்க விரும்பாத காரணத்தினால அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது இதற்கு பிறகு வரும் அனைத்து சர்வதேச தொடர்களிலும் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவருடைய இந்த அறிவிப்பு தற்போது ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.